இப்போ எங்கள் டாகை வீட்டில் வச்சுருக்கீங்க, ஊருக்கு போகிறீங்க, எங்கே வீடுன்றா நம்மகிட்ட போர்டிங் பிளேஸும் இருக்குது. பர் டே சார்ஜஸ் மாதிரி பே பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குறோம் ஹோம் ஃபுட்டும் கொடுக்கலாம், இல்லை நாங்களோட ஹோம் ஃபுட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், வெல்கம் டு செகண்ட் எபிசோட். இந்த டாக்ஸை பற்றி நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா இப்போ மேலே ஒரு லிங்க் தரேன், அதுலேயும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனும் தரேன், அதுலேயும் போய் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். இப்போ நாங்கள் வந்து குளத்தூர்கிட்ட வந்திருக்கோம். இங்கேயும் சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இருக்குது, அதை பற்றின டீல்ஸ் எல்லாமே நம்ம நவீன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே வெரைட்டிஸ் தான் எல்லாமே. இங்கேயும் டேன் தான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபான் கலர் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம இங்கே வந்து ரெண்டு கலர் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே சரிங்களா. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி குவின். இந்த கலர் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு மேல் ஹார்லி குவின், அவர் 8 months ஆகுறாரு. இது செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மர்லின். இவன் வந்து யூரோப்பிய, அங்கே சொன்னால் அமெரிக்கன் டைப் சொன்னால் இவன் வந்து யூரோப்பியன் டைப். உங்களுக்கு ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் டேப்பு பாடி சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து மர்லின் கலரு. இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்பினோ கலர் வித் ப்ளூ ஐஸ். இவரோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். இவரோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸாக இருக்கும். ஓகே ஓகே சரிங்களா. இவன் வந்துட்டு மர்லின், இவன் வந்து அமெரிக்கன் டைப். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்ஸோட நேம் ப்ரோ டோட்டலாக நிறைய வெரைட்டிஸ் எப்படின்னா டேன்லே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி குவீனு, பிளாக்கு, ஃபான், பிரிண்டல், மர்லின் எல்லாமே இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் ஒரு சில கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே சூப்பர். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தினா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, அது தவிர்த்து நீங்கள் வேறு என்னலாம் பண்ணுறீங்க? நம்ம பெட்ஸை A to Z பண்ணுறோம் ப்ரோ. ஒருத்தர் டாகை வந்து மேட் பண்ணி அதை குட்டி போட்டு அதில் டெலிவரி பார்த்து அதை வளர்க்குறது எப்படின்றது ஃபன். த டே ஒன் பாண்ட்லேருந்து டாக் என்ன ஏஜ் ஆகி கடைசி காலம் முடிஞ்சு போகிற மண்ணுக்கு போகிறதுக்கும் எல்லாமே A to Z நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுறோம், போர்டிங் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ். இப்போ எங்கள் டாகை வீட்டில் வச்சுருக்கீங்க, ஊருக்கு போகிறீங்க, எங்கே வீடுன்றா நம்மகிட்ட போர்டிங் பிளேஸும் இருக்குது. பர் டே சார்ஜஸ் மாதிரி பே பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குறோம் ஹோம் ஃபுட்டும் கொடுக்கலாம், இல்லை நாங்களோட ஹோம் ஃபுட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிளட் டொனேட் பண்ணுறோம். இப்போ டாக் உடம்பு சரியாமல் பிளட் டொனேட் தேவைப்படுதுன்னா பிளட் டொனேஷனும் பண்ணுறோம். நான் மாதிரி பிளட் டொனேட் பண்ணிட்டு வெட்னரி காலேஜ் வந்துட்டு எனக்கு அவார்டும் கொடுத்துருவேன். நிறைய டாக்ஸ்க்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன்ட்டு அதுவும் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டாக்ஸ் டிக்ஸ் மெயின்டைன் பார்த்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு குட்டியில் வளர்ந்தமாக பார்த்துப்பாங்க, வளர்ந்தப்போ கொஞ்சம் விட்டுருவாங்க கேர்லெஸ் தான். அப்போ வந்து ஃபுல்லாக உண்ணியிடும் உடம்புல, அது உண்ணியை போகிறதுக்கு தெரியுன்னு அது மெடிக்கல் பாத்தும் நம்ம கொடுக்குறோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் ஃபுல் அண்ட் பண்ணிட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு மெடிக்கல் பாத்தும் பண்ணுறோம், நார்மல் பாத் பண்ணுறோம், நெயில் கட் பண்ணுறது, இயர் க்ளீன் பண்ணுறது, கிளாங் க்ளீனிங் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z. டாக்ஸ் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸுக்கும் பண்ணுறோம், கேட்டுக்கும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு வரோம். பெட்ஸை பொறுத்தவரை எல்லாமே பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்லுவோம். சூப்பர் நவீன், நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 months ஆகுது, சாரி 8 months ஆகுது மேல். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 16 months ஆகுது சரிங்களா. இவன் பேர் மாயா, அவன் பேர் வந்து ருத்ரன். இந்த அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்சி, 2.5 years ஆகிறாங்க. இந்த அம்மா அவர் வந்து கடைக்குட்டி அவர் சரிங்களா. அவளும் வந்து 9 months ஆகிறான் ஃபீமேல். ஓகே அம்மா. ஓகே ஏஜ் ஸ்பேன் எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு டாக் பர்டிகுலராக ஒரு டாக் எடுத்துக்கிட்டால் என்ன ஏஜ் வரைக்கும்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 years வரும் ப்ரோ எந்த டாக் இருந்தாலும். அதே மாதிரி நம்ம ஃபீடிங்கை பொறுத்து இருக்குது. நம்ம வந்துட்டு பண்ண ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபுட்ஸ், இந்த ஸ்டெராய்ட் ஃபுட்ஸ், இந்த ஸ்டெராய்ட் ஃபுட்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ். நம்ம டாக் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், எல்லா ஃபுட்ஸுமே இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் தான் அதை கொடுங்க. அதுவே கண்டினியூஸாக கொடுத்துருந்தா உள்ள லிவர் ப்ராப்ளம் கிட்டே அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஹோம்மேட் ஃபுட்ஸ், ஆமாம் ஹோம்மேட் ஃபுட்ஸோ நம்ம கொடுக்கணும், நம்ம மெயின்டைன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ரெகுலராக வீக்லி ட்வைஸ் பாத்திங் பண்ணுறது. இவன் இல்லாதமே லார்ஜ் பீட்ன்றதால எனக்கு எப்போவுமே வந்து ரெகுலராக ரன் பைக் நம்ம ரன்னிங் கொடுக்கலாம். அதே மாதிரி வாக் கம்பல்சரி அவங்க ரன்னிங் அண்ட் வாக்கிங் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இவனால் லார்ஜ் பீட் ஒர்க் அவுட் டாக்ஸ் வேணும், உள்ளுக்குள்ளேயே போட்டுனா கால்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்துட்டு டெய்லி வெளியே வாக்கிங் எடுத்து மினிமம் 1.5 kilometers அந்த மாதிரி எடுத்துனாலும் போதும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, அந்த மாதிரியே பண்ணலாம். அதே மாதிரி ஃபீடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இவங்களுக்கும், 2 times வேணால் ஃபீடும் நம்ம காட்டலாம். இப்போதைக்கு என்ன ஃபீடிங் ரெடியாக இருக்கிற ஃபீடு நம்ம காட்டலாம். ஓகே 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 சார். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஊருக்கு போகிறீங்க, பெட்ஸ் நீங்கள் வந்து கேர்டேக் பண்ணணும் அப்படின்னா இவங்க சொன்ன சூப்பரான விஷயம் சொன்னாங்க, அதை வந்து இவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. பர் டே சார்ஜஸ் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் அதேமாதிரி நம்பர் நான் இங்கே தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனும் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, சென்னை சரௌண்டிங்லேயே பண்ணிட்டுருக்காங்க. அவுட்ரேரியா பண்ணுறோம். சூப்பர். எங்கெங்கே வேணுமோ அந்த ஏரியாவில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காண்டாக்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க லொக்கேஷனே பண்ணி கொடுத்துருங்க. சூப்பர். நம்ம பண்ணிட்டுருக்காங்க. சூப்பரான விஷயம் இது. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீடு இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பெட்ஸ் வந்து பார்த்துக்கணும், நீங்கள் ஏதாச்சும் வெக்கேட் போகிறீங்க அப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டாக்ஸை கேர்டேக் பண்ண மாதிரி இருக்கும். 100% நீங்கள் பராமரிக்கிறத பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா சரௌண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போது
காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து என்ன ஃபுட் இப்போ தயாராகிட்டுருக்கு, இப்போ வந்து ஃபீட் பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு தயாராகிட்டுருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சரி சரி ஒன்றும் இல்லை கையில் இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பாரைஸ் ரெண்டு பேர், ஒருத்தர் மேல் அவர் மேலே ஃபீமேலு, அவர் ராஜபாளையம் ஃபீமேல், அவர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுறாரு, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் மந்த்ஸ், இவர் எயிட் மந்த்ஸ். ஒரிஜினல் நம்ம ஊர் ராஜபாளையம் ப்ரீடு தான். ஓகே, நல்லா ஹைட் இருக்கிறோம் ராஜபாளையம், இவர் ரெண்டு பேரும் சிப்பி. ஆமாம் வரும், நல்லா ஹைட் வருவாங்க. இப்போ நைன் மந்த்ஸ் தான் ஆகுது, நைன் மந்த்ஸ் என்ன ஹைட் இருக்காங்க மூணுமே நைன் மந்த்ஸா. அவர் ராஜபாளையம் வந்து ஃபைவ் மந்த்ஸ் அவர் ஃபீமேலு, இவர் வந்துட்டு எயிட் மந்த்ஸ் ஃபீமேலு, அவன் வந்துட்டு நைன் மந்த்ஸ் மேலு. ஓகே ஓகே ஓகே, ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேலே. ஆமாம், இதில் வந்துட்டு ப்ரீட் பண்ண முடியாது, இது வேறு ராஜபாளையம் இந்த ராஜபாளையம் தான் பண்ண முடியும். ஓகே, அது இது ரெண்டு தான் மீட் பண்ணுவோம், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு பிளட் லைன்ஸ், வேறு வேறு ஃபாதர்மார் பிறந்தது தான். இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களுக்கும் சரி முயலுக்கும் இவங்க தான் காவல் காவல். ஓகே, ஸோ எல்லாமே எல்லாமே நம்ம நாட்டு நாய்ங்க ராஜபாளையம். நான் என்ன சொன்னேன், சிப்பி பாறை. ஓகேங்களா, சிப்பி பாறை மூணு நாய்கள் இருக்குது, ரெண்டு ஃபீமேலு ஒரு மேலு, நல்லா பெட்டாயிடுச்சு இப்போ என்கிட்ட, நல்லா செம்ம ஹைட்டு, நல்லா பயங்கர ஹைட் ஏறும் நினைக்கிறேன். நார்மலாகவே ஒரு ஸ்டாண்டிங்லேருந்தே ஒரு நைன் ஃபீட்டு ஏறும்ல, அது ஆ நைன் ஃபீட் ஏறும்ல, சிக்ஸ் ஃபீட் அப்போ ஏறும். ஆ நல்லா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் ஃபஸ்ட்டு வரும்போது செம்மையாக பயந்தேன், உள்ளே வர்றதுக்கே பயந்து, ஏன்னா அவங்களோட அந்த நாய்ஸ் பயங்கரமாக இருந்தது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே, மூணு பேருமே. இங்கே பாருங்க, கேமராமேனை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறான், சொல்கிற பேச்செலாம் கேட்குறான், அவன் வாழ்த்தனம் பண்ணுறான், இங்கே உட்கார மாட்டான். அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருந்தாலும் அது வெளியே காட்ட முடியாதுன்னு சொல்லலாம் தெரியுமா, அந்த கேட்டகரி தான் நம்ம. உள்ளே எவ்வளோ பயம் இருந்தாலும் வெளியே எவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்களா, பழகிருச்சிங்க. அப்பேற்பட்ட ராஜபாளையத்தையே பார்த்துட்டு வந்தாச்சு, சிப்பி பாறை அதையும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த டாக் ரொம்ப நல்ல டாகாக இருக்குது, ரொம்ப உட்காரனா உட்காந்துருக்கு, அவன் தான் கேட்கவே மாட்டான். ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நவீன் கொஞ்சம் நேரத்தில் சொல்வார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிக்குயின் கலர் ப்ரோ, என்னோடய கலரு. இவன் வந்து ஃபானு, சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு நல்லா ஊரே கலக்குனவர் இவர். இவர் வந்துட்டு நம்ம மேலோடைய பப்பி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பப்பி, ஒரு நிற்கிறாரு இப்போ தீங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகுது, சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. எல்லாருமே குழந்தைங்க தான் நமக்கு, நம்ம பார்த்தா பயமாக இருக்குது. நான் பார்த்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வர மாதிரியே இருக்கும் நாய்க்குட்டிங்க, பட் பரவாயில்ல, அதோட வளர்ச்சி எல்லாமே இப்படி தான் இருக்குது. சரி சொல்லுங்கள், இவரை பற்றி இது சொல்லுங்கள் ஸ்பெஷலாக. இவர் வந்து ஜாங்கோ, இவர் வந்து ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் தான், இவர் சிசிலாம் முடிச்சுட்டு சாம்பியன் வாங்கிட்டார் இவர். சூப்பர் சூப்பர். இவரோட பையன் வந்துட்டு இப்போ சென்னையில் இப்போ அவர் பையன் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு.
அப்புறம் இவர் பேர் அடிக்கலாம், இவர் ஷோ பண்ண முடியாது. என்ன திங்னா இவர் வந்து கலர் வந்துட்டு போனால் இங்கிலீஷ் மோல் மிக்ஸ் ஆகும். ஓகே, பியோர் ஹாலியில் வரமானா இங்கிலீஷ் மோல் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை ஷோ பண்ண அதை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோக்கு ஷோக்கான இவன் வந்து ப்ரீடிங் பர்பஸ், ப்ரீடிங் பர்பஸ் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீடிங் பர்பஸ் இவன் வந்து ஷோ பண்ணி முடிச்சுட்டு இவர் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாரு இப்போ. ஓகே ஓகே, மோஸ்ட்லி இவரை வந்துட்டு ப்ரீடிங் பர்பஸ் வீட்டிலேருந்து ஜாலியாக சாப்பிட்டு மேட் பண்ணிட்டு மேட் பண்ணிட்டு அதில் பேரம்பேதிங்களை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாரு இவர். அந்த ஸ்டேஜில் இருக்கிறார் இவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாப்பில் வளர்றாப்பில், இவரை பார்த்துட்டு இவர் கற்றுனு வளர்றாப்பில். இதுதான் நீங்கள் காலில் இருந்து பார்த்தா நம்ம டேன்ஸ் இவங்களாம். இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, கொஞ்சம் அவங்க பிஸியான போக்குவரத்து செலவாக வேலையாக இருக்காதால அவங்கள காட்ட முடியல. ஓகே, ஸோ இன்னைக்கு ஓவரால் செஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போச்சு. நான் இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரி டாக்ஸ் கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நான் மேக்ஸிமம் டாக் இங்கே பார்த்தா அங்கே எண்டில் நிற்பேன், பட் இன்னைக்கு அதோட அந்த ஒரு பயம் அந்த இதெல்லாமே எல்லாமே வந்து எனக்கு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக பழகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ரவுடியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ எல்லாமே உடஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ பெட்ஸை பார்த்தா ஓரளவுக்கு டாக்ஸ் மெயினாக டாக்ஸ் பார்த்தாலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, இப்போ போகலாம் கிட்ட போகலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்ல ஒரு டே. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஓல் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதேமாதிரி வேறு ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஃப்ரம் ஜே வ்ளாக்ஸ் வித் நவீன். ஒரு சைட் டென் கெனல்ஸ். ஸோ இவ்வளோ சூப்பராக எல்லா வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாபு தான், பாபுஜி. நம்ம ஆண் பாவம் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணார்ல அவர் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸாக உங்களுக்கு தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நீங்களாம் யாருடா? How do I tell you?